Hi, hello, welcome. Welcome back to our channel, Nerves Lifestyle. இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துகிட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 15-20 சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30-40 செகண்ட் வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை மேலே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Do like, share and subscribe to Nerves Lifestyle. Thank you.